அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என் பெயர் மணிமேகலை. நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி, அதாவது 2011 தொடர்ந்து எனக்கு 3 முறை டைஃபாய்டு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சலுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க அப்படி வந்தது. அதில் மிகுந்த பலவீனமாக இருந்தேன். அதில் பலவீனமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்க அந்த கிருமி பிளட்டில் கலந்து விட்டதாக டாக்டர்கள் கூறினார்கள். உடனே நான் மதுரையும் சரி, தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, நிறைய ஹாஸ்பிட்டல் போய் என்னை குணப்படுத்த எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். என்னால் முடியவில்லை. நான் சித்தா, ஆயுர்வேதம், அலோபதி, என்னென்ன மருத்துவம் இருக்கோ அத்தனை முறைகளிலும் நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டேன். எதிலையுமே எனக்கு கை கொடுக்கவில்லை. மிகுந்த போராட்டத்துடனும் மனவேதனையுடனும் தூக்கமின்மையினாலும் மிகுந்த மன உளைச்சலில் வாழ்க்கையை வெறுத்து இருந்த நிலையில் அந்த சித்தா டாக்டர்களுமே கூறிவிட்டார்கள், இந்த கிருமி பிளட்டில் கலந்து விட்டதனால் இதை குணப்படுத்த முடியாது அப்படி என்று கூறிட்டாங்க. மேலும் தொடர்ந்து என்னுடைய முயற்சியில் என்ன கிருமி இது கலந்திருக்கிறேன் என்பதை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருந்தேன். அப்பொழுது ஒரு டாக்டர் கூறினார், நீங்கள் பச்சையாக எதையாவது சாப்பிட்டீர்களா என்று கூறினார்கள். ஆம் என்று கூறினேன். அடிக்கடி கேரட் பச்சையாக சாப்பிடுவேன். அடிக்கடி அருகம்புல்லை அரைத்து சாறு எடுத்து குடிப்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சுத்தமில்லாத இடத்துல அருகம்புல்லை நீங்கள் எடுத்து அரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா அதில் உள்ள கிருமி வந்து பிளட்டில் கலக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கேரட்டில் உள்ள பாக்டீரியா, அந்த கிருமிகள் வந்து தொற்று பிளட்டில் கலந்துருக்கு. இதை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்தால் உங்களால் ஏதோ உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி கூறிட்டாங்க. நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். கிட்டத்தட்ட 63 கிலோவிலிருந்து 45 கிலோவாக எடை குறைந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ கிட்ட நான் குறைந்தது. என் உருவமே மாறிவிட்டது. பார்ப்பவர்கள் நீதானா இது என்று கேட்கும் அளவிற்கும், எதிர்க்கே பார்ப்பவர்கள் என்னை யாரோ என்று நினைத்து விலகிச் செல்வதுமாக இருந்தது. அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே இயலாது. ஒரு சித்தா டாக்டர் கூறினார், நீங்கள் இந்த இதை குணப்படுத்தவே முடியாது. அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள், குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் அப்படி என்ற வார்த்தை சொன்னார். அப்போ ரொம்ப கஷ்டம்னா ஏதோ கொஞ்சோன்னு குணப்படுத்த முடியும்ல, அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் வீட்டு வைத்தியமும் பார்த்து, வெளியே மருத்துவரையும் பார்த்து, காசு தனியாக கரைந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் எண்ணங்களுக்கும் நோய்க்கும் மிகுந்த ஒற்றுமை உண்டு என்பதை கண்டறிந்தேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மனசில் அப்படியே பதியும் அப்படி என்று. ஏனால் ஒரு முறை நான் ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க, பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுப்பதற்காக எய்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ட்ரைனிங்கில் நான் கலந்து கொள்ளும்போது அந்த கிருமி எப்படி இருக்கும், அது எவ்வாறு செல்களை நுழைத்து கொண்டு செல்கிறது, அது எந்த விதமான மாற்றங்களை உடம்பில் ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி அடிக்கடி எனக்கு அந்த வீடியோ ஆடியோ ரெண்டையுமே பார்த்தேன். அந்த நினைவுகளை என்னை அடிக்கடி வந்து என்னை மனதை ரொம்ப குழப்பியது. மிகுந்த மனவேதனையிலும் என்னுடைய உடல் நலிவுனாலையும் இந்த கிருமி என்னை படுத்தியதாலையும் எனக்கு அந்த கிருமி தான் இருக்குமோ என்ற பய உணர்வே வந்துவிட்டது. இருப்பினும் அந்த டெஸ்ட்டும் எடுத்தால் அதுவும் இல்லை என்று தான் வருகிறது. ஏன்னா நான், எனக்கு தெரியும் நான் எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு தான் இருக்கேன் அப்படின்னு, ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். இருப்பினும் அந்த நினைவு என்னை வாட்டியதால் அந்த டெஸ்ட்டும் எடுத்து விட்டேன். அதிலும் இல்லை, 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 4-5 முறை எடுத்து விட்டேன். அதிலும் அப்படிப்பட்ட எந்த நோயும் கிடையாது என்று வந்துவிட்டது. ஆனாலும் என் உடம்பு மெலிந்து கொண்டும் சோர்வடைந்து கொண்டும் உணவு உண்ண முடியாமலும் தூக்கமின்மையினாலும் மிகுந்த அவதிப்பட்டேன். அதாவது ஒரு கட்டத்தில் என்னால் குணமாகி மீடேற முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த நேரத்தில் என் பையன் நம்ம பிரதர் வில்ஃபர் ஸ்டாலினுடைய ஆடியோ வீடியோ ரெண்டையுமே நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தான். அவன் ஏற்கனவே படிப்புக்காக அவர்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அவன் அந்த என் பையன்தான், இதை நீ கொஞ்சம் எடுத்து பாருமா அவனுடைய பிரச்சனைக்கு என்று சூரியனால் சரி என்று நானும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு செஷன் எடுத்தேன்.
காலையிலும் இரவு மற்ற நேரங்களில் எனக்கு போடுற டைம் இருக்காது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா போடுவேன், நைட்டு தூங்கும்போது அதை கேட்டுகிட்டே படுப்பேன். இவ்வாறு நான் தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருந்தது என் எண்ணங்களினால் என் உடம்பை நானே தூய்மையாக்குவது போலவும் நானே குணமாக்குவது அந்த இதெல்லாம் கிருமியெல்லாம் வெளியேறுவது போலவும் கற்பனை செய்து கொண்டே அவருடைய ஸ்பீச்சை கேட்பேன். அந்த ஸ்பீச் வந்து எனக்கு மிகுந்த உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் என் வாழ்க்கையில் கொடுத்தது. அந்த ஸ்பீச்சை ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக நம்மளால் முழு குணமாகி மீடேறி வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கேட்டிருப்பேன். இப்பொழுது நான் 90% அதிலிருந்து முழுமையாக வெளியேறி ஒரு முழு ஆரோக்கியமான ஒரு மனுஷியாக இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு நம்மளுடைய பிரதர் வில்ஃபர்ட் ஸ்டாலினுடைய அந்த செஷன் தான் முக்கிய காரணம் என்று நான் கூறுவேன். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கையும் தெம்பையும் ஆரோக்கியத்தையும் அளித்ததில் அண்ணாவுக்கு நான் மிகுந்த நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.